இந்த படம் ஒரு பக்கா 18 பிளஸ் மூவி. இந்த படத்தை ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியாது, தனியா ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம். ஹாய் நல்ல வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா அச்சம் மடம் நாணம். இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா அக்ஷராஹாசன், சுரேஷ் சந்திரா, ஜார்ஜ் மரியம் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜராமமூர்த்தி தான் இந்த படத்தை ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா கிளியராக தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 hour 20 minutes ஓடுது படம். இந்த படம் வந்து ஓடியில் ரிலீஸ் ஆனதுனால ஓரளவு உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. முக்கியமான காரணம் இந்த படத்தோட டியூரேஷன் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிடலாம், அதை அவங்க விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா அக்ஷராஹாசன் வந்து ஒரு ஐயர் வீட்டு பொண்ணாக இருக்காங்க. அக்ஷராஹாசனோட அம்மா வந்து அக்ஷராஹாசனுக்கு எப்படியாவது கர்நாடிக் மியூசிக் கற்று தந்து அவங்கள பெரிய சிங்கராக ஆக்கணும், பெரிய லெஜண்ட் ஆக்கணும் அப்படின்ட்டு நினச்சி கனவுல இருக்காங்க. அக்ஷராஹாசனுக்கு ஒரு டபுள் மைண்டராகவே இருக்காங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு ஒரு மற்றவங்ககிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேலாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு தாட் வருது, நம்ம வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டோட ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுற தோகன்ட்டு ஜெசிகான்னு ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தான், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, என்னைக்குன்னு நீயே ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தோதா ஒரு டேட் அமைஞ்சு போகுது. அந்த சுச்சுவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா அவங்க அம்மாவோட ரிலேஷனில் ஒரு மாமா ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த டெத்துக்கு அக்ஷராஹாசனோட அப்பாவும் அம்மாவும் போகிறாங்க. அப்போது அக்ஷராஹாசனை பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ கீழ் வீட்டில் இருக்கிற ஆண்டி தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. அதையும் அக்ஷராஹாசனுக்கு தெரியுது. சரி, அவங்க நினச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் என்ன நடந்துச்சு இதுதான் இந்த படத்தில் ஒரு கலையாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3-4 நாள் ஓடுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ்லாம் சின்ன சின்னதாக வருது, அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய இந்த ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருக்கலாம், அதை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். இது வந்து ஒரு 2 hour படமாக எடுத்திருந்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் யாராருக்கு பிடிக்கும்னு பார்த்தோம்னா நான் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டாலும் விஷயம் பண்ணணும், நான் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது அந்த ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி நல்ல ஒரு தாட்டில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா மைண்ட் ஒரு மாதிரி போயிடும், அவ்வளோதான். இந்த படத்தை ஃபேமிலியோட சேர்ந்துலாம் பார்க்க முடியாது, குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாது. இந்த படத்தை தனியாக ஒரு வாட்டி பார்க்கலாம், 18 plus content தான். திருப்பி உங்களுக்கு பிடிச்சி தான் உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.